ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி எங்கேயும் போயிட்டுருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டுங்களா? எங்கேயும் போகலங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக போகல, அங்கே வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ வந்து நாங்கள் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறோம், அந்த ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ இப்போ இங்கேயும் யூஎஸ்லேயும் அதே ஸ்டேஜ் தான், நம்ம ஊரில் மாதிரி தமிழ்நாட்டில் போட்டிருக்க அதே விதிமுறைகள் தான். இங்கே சாப்பிட்றதுக்கு அலோ கிடையாது இங்கே ரெஸ்டாரண்ட்டில். ஸோ சாப்பிட்லாம், ஆனால் வந்து பஃபே மட்டும் அலோ கிடையாது, பட் மற்ற நம்ம ஊர் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஸ்லோ மோஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக பார்ப்பீங்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ரோட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப எதுவும் இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க் மாதிரி இங்கே அங்கங்கே அந்த கார்னர்ஸில் சர்க்கிள்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் கே அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன். இது நம்ம ஊரில் வந்து பெட்ரோல் பங்க்குங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும், இங்கே வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து ஆள் இருக்க மாட்டாங்க, இங்கே நம்மளே தான் செல்ஃபாக தான் போட்டுக்கணும். இப்போ யாராவது கார் வச்சுருக்கவங்க பெட்ரோல் போடணும்னா அவங்களே இறங்கி ஆப்ரேட் பண்ணி அவங்களே வந்து கார் ஸ்வைப் பண்ணி தான் நம்ம வந்து போடணும். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. ஸோ வந்து இங்கே இருக்க மாட்டாங்க, ஆனால் சில ஸ்டேட்டில் வந்து ஆளுங்க இருப்பாங்க. இங்கே வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து ரூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து வித்தியாசப்படுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த இடம்லாம் வந்து கார்ப்பரேஷன், நம்ம ஊரில் கார்ப்பரேஷன் ஆளுங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து கவர்மெண்ட், இந்த லோக்கல் அந்த இதில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கேயும் வந்து இந்த மேயர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, கான்செப்ட் இருக்குது இங்கேயும், கவுன்சிலர் மேயர் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது இங்கே. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஆளுங்கள்லாம் வச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, நம்ம வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை நெருங்கிட்டோம். இதுதாங்க அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோட காம்ப்ளெக்ஸ். இது உள்ளே பார்த்தோன்னா நிறைய கடைங்க இருக்கும், நிறைய ஒரு 20-25 கடைக்கிட்ட இருக்கும். அதில் இது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்கிறது இது ஒரு கடை. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஊர் மால்ஸ் மாதிரி அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னு அப்படியே போகாதுங்க. இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள், பார்க்கிங் ஸ்லாட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீ தாங்க பார்க்கிங் இங்கெல்லாம். நம்ம ஊர் மாதிரிலாம் காசுலாம் கிடையாது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், மால்ஸில் வாங்குகிற மாதிரிலாம் இங்கே வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த கடைங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், இங்கே வந்து மேலே மேலே கட்ட மாட்டாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருங்கிற மாதிரி கட்ட மாட்டாங்க. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் என்னென்னா, சில்வர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய பேருங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன சிட்டி தான் இது. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பிரபலமான ஹோட்டல், நம்ம ஊரில் ஹோட்டலுங்கள்லாம் இருக்குங்கள்ல, அஞ்சப்ப சரவண பவன் அந்த மாதிரி பிரபலமான ஹோட்டல்ஸ் வந்து இங்கே இந்த அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் இங்கே கிடையாது, நாங்கள் இருக்கிற இடத்துல கிடையாது. பட் பெரிய பெரிய சிட்டியில் அஞ்சப்பர் சரவண பவன் அவங்கவுங்க இந்த காரைக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களாம் வந்து ஒவ்வொரு பிரான்ச் மாதிரி இங்கே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிட்டியில் போனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய இது கிடைக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா சில்வர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்திய வகை எல்லாமே வந்து நம்ம இந்தியன் சாப்பிட்ற எல்லா வகைங்களும் இங்கே கிடைக்கும். ஸோ நார்த் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும் இங்கே, நம்ம சவுத் இந்தியன் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ பிரியாணி எல்லாமே கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து பரோட்டா கிடைக்காதுங்க, நான் வந்து அதை ஆக்சுவலாக மிஸ் பண்ணுறேன். ஸோ பரோட்டா கிடைக்காது இங்கே. ஸோ இடியாப்பமும் கிடைக்காது, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்காது. இப்போ நம்ம ஊர் ஹோட்டல்னு பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும் இல்லைங்க, ஆனால் வந்து இங்கே வந்து சில ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு கூட்டம் இருக்கிறதுனால இங்கே வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் அவங்களுடைய இதை அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இந்த நான், இந்த தந்தூரி நான், இந்த ரொட்டி, இந்த குல்ச்சா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க இதில். ஸோ நம்ம ஊர் ஆளுங்களை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இட்லி தோசை வடை மெதுவடை இதெல்லாம் கொஞ்சம் போட்டுருவாங்க. ஸோ வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இங்கேயும் யூஎஸ்லையும் இதே நிலைமை தாங்க, நம்ம ஊர் மாதிரி இந்த தமிழ்நாட்டில் போட்டிருக்க அதே லாக்டவுன், அதே மாதிரி சில இந்த ஹோட்டல்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக நிறைய இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்களே அதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் நம்ம கோவிட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்போத்துலேருந்தே இங்கே வந்து லாஸ்ட்டு மார்ச்லேருந்தே இங்கே இப்படி தான் இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பஃபே இருக்கு இல்லைங்க, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இதில் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம், இவ்வளோ டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கணும், இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள், அப்புறம் வந்து இவ்வளோ டேபிள் தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்லாம், பஃபே கிடையாது, அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போவும் அதே தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே யூஎஸில். இப்போ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா
இந்தியன் கிரில், ஓகேங்களா? இதோட ஃபுல் நேம் வந்து சில்வர் காயின் இந்தியன் கிரில் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நீங்கள் அந்த வுடன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கலங்க, அதில் வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோவிட்க்கு முன்னாடி இந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இல்லை. இப்போ ரீசெண்டாக இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம், அதனால் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா டேபிள்ஸ் கிடைக்குமேங்கிறதுக்காக இவங்க இதில் இந்த ஃபெசிலிட்டிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக தாங்க போகுது. ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி குட்டியாக போட்டிருக்கேன் அதில். ஸோ சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு இது என்னென்ன ஐட்டம்ங்கிறது நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதாவது எங்கே போக போகிறோம்னா திரும்பவும் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். அதாவது நம்மளுடைய வேலையே எப்படின்னா எங்கெங்கெல்லாம் எதாவது நல்லா இருக்குமோ அதெல்லாம் போய் தேடி பிடிச்சி சாப்பிட்டா தானேங்க நாக்குக்கு ருசியாக சாப்பிட்ற தவிர வேறு என்னங்க வேலை. ஸோ அதை தான் நான் செய்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஐட்டம் நல்லா இருக்குமோ அதை ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ அந்த ஹோட்டல் பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து பாவர்ச்சி. ஸோ அந்த இது உணவையும் நம்ம வந்து ருசி பார்க்கணும்ல, அதை எப்படி மிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரே நேரத்தில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ வந்து அந்த பயணத்தை நோக்கி தான், அந்த பிரியாணியோட பயணத்தை, ஐயோ நான் சொல்லிட்டேனே, ஐயோ நான் சொல்லிட்டேனே, சரி சொல்லிட்ட விடுங்க. ஸோ அந்த பிரியாணியை பயணத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அதை பிக்கப் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக வந்து இதுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸு, ஒரு 5 to 10 minutes. ஸோ நம்ம சீக்கிரமே போயிடலான்னு நினைக்கிறேன். என்னடா ஒரே காடாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ யூஎஸில் இந்த மாதிரி சில காலியான இடங்களும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் இருக்காதுங்க. வீடுங்க அதாவது ரெஸ்டாரண்ட்லாம் ஒரு பிளேஸில் இருக்கும். ஸோ அது வந்து இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ்ன்னு சொல்லி அது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ரோட்ஸ் நம்ம ஊர் மாதிரி வந்து ரோடை ஒட்டியே வீடுங்க அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காடு மாதிரி தான் நிறைய இடம் இருக்கும். ஸோ நிறைய முள் புதார் மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து பாவர்ச்சிங்க. ஸோ வந்து இது ரீசெண்டாக ஒரு 1.5 to 2 years தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ நல்ல பிக்கப்பில் தாங்க போயிட்டுருக்குது. இதுக்கு ஒரு தனி கூட்டமே இங்கே இருக்குதுங்க. ஸோ இதில் சில ஐட்டம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐட்டம் வாங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன இருக்குதுன்னா இந்த பேக்கெட்டில் அதை நான் வீட்டுக்கு போய் தாங்க சொல்ல போகிறேன். ஸோ நான் வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கேன். பாய் பாய் பாவர்ச்சி. இதோட நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போமா இல்லை அதுக்கு அடுத்த மாதம் பார்ப்போனோம் தெரியல. ஸோ முதல்ல இந்த விலாகை முடிச்சிடலாம். அதுக்கப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அது ஒரு நாள் போடலாம். அதே மாதிரி இதே மாதிரி வேறு மாதிரி எப்படி பண்ணலாங்கிறது. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேக்கெட் இருக்குது. ரெண்டு முதல்ல வாங்கின ரெஸ்டாரண்ட் ஒன்று, இது வந்து ரெண்டாவது வாங்கினது. ஸோ இதில் என்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லைங்க, நானே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேங்க. இதில் என்ன இருக்குன்னா ஒன்றில் வந்து பக்கெட் பிரியாணிங்க அது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மிக்ஸ்டு தந்தூரி பிளேட்டுன்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. உங்களுக்கு சிக்கன்லாம் இருக்குது இல்லைங்க அது. இன்னொன்று வந்து நாங்கள் வந்து ஹாலோ பரோட்டா வாங்கியிருக்குறோங்க இது. ஸோ வந்து அப்புறம் வந்து கொஞ்சோன்னு இந்த சீரக ரைஸ் மாதிரி இருக்காங்களே அது. அதுக்கப்புறம் இந்த பச்சடி, அது வெங்காய பச்சடி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து பக்கெட் பிரியாணிங்க. இங்கே ரொம்பவே ஸ்பெஷல் பக்கெட் பிரியாணி. என்னடாது பக்கெட் பிரியாணி ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே இது தாங்க கிடைக்குது. என்னங்க பண்ணுறது, இருக்கிறத சாப்பிட வேண்டியதுதான். ஸோ யூஎஸில் இதாங்க பக்கெட் பிரியாணி. ஸோ என்ன பண்ணுது அவன், ஏதோ ஒரு பக்கெட் பிரியாணின்னா அது வந்து மகு பிரியாணினாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து பக்கெட் அளவுக்கு பெருசு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மகு பிரியாணி ஒன்றா சொல்லலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா மாசாக ஒருத்தர் இருக்காரு, நம்ம தலைவர் ஆட்டோவில் இருப்பாருங்க. அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா நீங்கள், அந்த பக்கெட் பிரியாணியோட அந்த ஆரேஞ்ச் கலர்லாம் இருக்குல்லங்க, அந்த டிசைன் பண்ணியிருக்காங்களே, அதில் பார்த்தோன்னா நம்ம தலைவர் பாருங்கள் ஆட்டோவில் ஸ்டைலாக ஆய் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு இது. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க, பட் மற்ற ஃபோட்டோவில் இருக்கவங்களாம் யாரும் எனக்கு நிஜமாகவே தெரியலங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, ஏன்னா எனக்கு வந்து நான் அவ்வளோவா மற்ற மொழி படங்கள்லாம் நான் அவ்வளோவா பார்க்கறதில்ல. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை. உங்களுக்கு யாராவது இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு யாராவதுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நான் அந்த பிக்சரில் இருக்கிற அளவுக்கு நான் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோன்னா இது தலைவர் ரொம்ப அட்டகாசமாக அப்படியே வந்து ஆட்டோவில் வந்து அப்படியே எட்டி பார்த்து அப்படியே நமக்குலாம் ஹாய் சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பக்கெட் பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சாரி மக்கு பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்ன இருக்குதுன்னா முட்டை வச்சுருக்குறாங்க. நான் கூட ரொம்ப ஆசையாக ரெண்டு முட்டை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த முட்டையை எடுத்தேன். அதில் பார்த்தோன்னா ஆஃப் முட்டையை வந்து ரெண்டு பக்கமாக வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக ஒரே முட்டை தான், ஆஃபாக கட் பண்ணி அதில் இருக்கிற எல்லோ பாட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க, டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லெமன் வச்சுருக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் இந்த வெங்காயத்தை அப்படியே நல்லா இது பண்ணதை நல்லா அப்படியே தூவி விட்டுருக்காங்க. ஸோ இந்த கொத்தமல்லி அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்பவே வாசனையாக தாங்க இருக்குது. பட் வந்து இது பார்க்க தாங்க ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து மூணு பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக. ஏன்னா ஆக்சுவலாக அதனால நான் ஏற்கனவே இது வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் சாப்பிட்றதுனால நான் சொல்கிறேன், மூணு பேர் நல்லா பெரியவங்க மூணு பேர் சாப்பிட்லாம். ஸோ இதோட தவிர கொஞ்சோண்டு சப்பாத்தி கொஞ்சம் அந்த ஸ்டார்டர் அதெல்லாம் இருந்துச்சுனாலே தாராளமாக நம்மளுடைய லஞ்சை வந்து சும்மா மாசாக முடிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய கோழிங்களை பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அது பாருங்கள் கலர் சும்மா பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ரெட் கலர் இருக்கிறது நான் சொல்லவே தேவையில்ல, தந்தூரி. அதுக்கப்புறம் இந்த கருப்பாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு சாதா மாதிரி இருக்குங்களே, அது ஆக்சுவலாக வந்து சிக்கன் கிடையாது, அது வந்து லேம்ப். அது லேம்ப் அதாவது ஆட்டுக்கறியிலே உங்களுக்கு வேறு இது இருக்குல்லங்க, அந்த ரகம் அந்த இது வந்து அந்த கறி அது. அது ஒன்றே ஒன்று மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இதில். ஸோ அது வந்து இங்கே சகஜ இந்த ஆட்டுக்கறினா நம்ம ஊரில் சொல்ல மாட்டாங்களா, வெள்ளாடு இந்த ஆடு அப்படிங்கிற மாதிரி செம்மறி ஆடுங்கிற மாதிரி நிறையா. அது எனக்கு ஃபுல்லாக அதை பற்றி தெரியல. ஸோ தெரியாதனால அதை பற்றி நான் பேசக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது லேம் மேட்டாக. ஸோ வந்து இது வந்து அது ரெண்டு பீஸ் வச்சுருக்குறாங்க. இன்னொன்று கபாப் ரெண்டு வச்சுருக்குறாங்க, அது வந்து சிக்கன் கபாப். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, என்னுடைய ஃபேவரேட்டுங்க. ஆக்சுவலாக நான் வீட்லேயும் இதை செய்வேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து ஆலோ பராத்தா. இதில் நடுவில் வந்து இந்த உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணி நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஆலோ பராத்தாவை அப்படி ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 10 பீஸ் இருக்குதுங்க இதில். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப கம்மியான அளவு மாதிரி தெரியலாம், பட் மொத்தம் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து 5 ஆலோ பராத்தா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ இதில் மொத்தமே இந்த ஆஃப் ஆஃபாக வந்து 10 பீஸ் கிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த லஞ்சுக்கு இது போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்லாம். ஐயோ வீடியோ எடுக்கணுமே, நான் என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த ஒயிட் ரைஸு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். சீரகம்லாம் மிக்ஸ் பண்ணி இது வந்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த ஆக்சுவலி இது வந்து சில்வர் காயினில் நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னா இந்த ஆலோ பராத்தா, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ்டு தந்தூரி பிளேட்டர், இது ரெண்டு ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கினோம் சில்வர் காயின் இந்தியன் கிரில்ல. அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இதோட வந்து ஃப்ரீயாக வரும் அது. அதுக்கப்புறம் பாவர்ஸில் நாங்கள் என்ன வாங்கினோம், பாவர்ச்சி ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் என்ன வாங்கினோன்னா பிரியாணி, பக்கெட் பிரியாணி, அதே மாதிரி மக்கு பிரியாணி, அது தாங்க நாங்கள் வாங்கினோம். அதோடு சேர்ந்து வந்து அவங்க வந்து ஒரு வெங்காய பச்சடி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து அங்கே கத்திரிக்காய் மாதிரி ஒரு கிரேவி பண்ணுவாங்கல்லங்க, அது வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து வாங்குவோம். ஸோ மிக்ஸ்டு தந்தூரி அந்த பிளேட்டரில் பார்த்தோன்னா இதே வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் வெரைட்டிலையும் கொடுப்பாங்க. அதாவது சிக்கனுக்கு பதில் அதில் வந்து ஃபிஷ்ஷில் வந்து செஞ்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து ஷ்ரிம்ப்பு கொஞ்சோன்னு ஆட் பண்ணுவாங்க. அந்த எறா வந்து அது ஏதாவது ஒரு தந்தூரி மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மிக்ஸ்டு தந்தூரி பிளேட்டர்லேயே வந்து உங்களுக்கு வந்து மின்ட் சிக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பீஸ் இருக்குது. நீங்கள் அதை க்ரீன் கலராக பார்க்குறீங்களங்க அந்த இதில், அது வந்து பார்த்தோன்னா அந்த சிக்கனோட சேர்ந்து அந்த கபாப்லாம் இருக்குல்ல அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கிறது வந்து மின்ட் சிக்கன். லைட்டாக வந்து அந்த புதினா மேலே இது பண்ணி அது ஒரு சிக்கன் மாதிரி ஒரு 3 துண்டு அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இந்த காரம் சாப்பிடாதவங்க யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அது சாப்பிடுவாங்க கொஞ்சம் விரும்பி. ஸோ லைட்டாக வந்து ஒரு புதினா ஸ்மெல் வரும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது தாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த பக்கெட் பிரியாணி அப்படியே ஒரு பிளே இதில் கொட்டி உங்களுக்கு வந்து காட்டணுங்க தான் எனக்கு ஆசை. பட் எனக்கு பசி வந்து எங்களால் இது ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு லன்ச் டைமுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்களால் இதை கொட்டி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைங்க. அதை வந்து நான் கண்டிப்பாக செய்வேன். இன்னொரு வாட்டி நான் இதே மாதிரி உங்களுக்கு வாங்கும் போது நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இதில் கொட்டி டிஸ்பிளே பண்ணி எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் வந்து இந்த வாட்டி நிஜமாகவே சாரி, என்னால் வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப நாங்கள் வந்ததே அது டிலே ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஈட்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பசியோடு காத்து காக்க வச்சுருந்தா அது வந்து என்ன சொல்கிறதுனா என்னை வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. அப்படி நீங்களே மன்னிக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஸோ வந்து பசியோடு இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பரிமாறுறது தான் முதல் வேலை அப்படிங்கிறதுனால நான் வந்து எங்கள் வீட்டு நல்ல உள்ளங்களுக்காக இதை நான் பரிமாறுறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கெட் பிரியாணி அப்படியே முழுசாக எடுத்து கொட்டி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். இப்போ நான் சாப்பிட போகிறேன். அப்படியே அந்த வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஏதாவது நீங்கள் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.